இதுல பேட்டரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிட்டு எரிய வச்சுக்கலாம். அது மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இது என்னங்கன்னா, இங்கே ப்ளக்கில் இருந்து கரண்ட் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு விடணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 வோல்ட் ஏசி 12 வோல்ட் வரும். அதுலேருந்து நம்ம இங்கே ஒரு ப்ளூ கலராக ஒன்று சுவிட்சு மாதிரி இருக்குல்ல, அந்த சுவிட்சை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருவினோம்னா இந்த கரண்ட் ஜாஸ்தியாகும் கம்மியாகும். நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட்டு வேணுமோ அவ்வளோ கரண்ட் இந்த சுவிட்சை திருவினா எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அவுட்புட், இதுலேருந்து இங்கே வந்து பேட்டரி வேணும்னா சார்ஜ் ஆகும். இதில் டயோடு இல்லை, அதனால வேணும்னா இதை இப்படி கலட்டிட்டு இங்கே ஆஃப் பண்ணிட்டு வேணும்னா எரிய வச்சுக்கலாம். அப்புறம் திரும்ப மாட்டிட்டோம்னா சார்ஜ் ஆகும். ஹாய், நான் இந்த காரை ரெடி பண்ணியிருக்கேன். இது எதுக்கு தெரியுமா? இங்கே ஓட்ட போடுறதுக்கு எதுக்குன்னா, இந்த மோட்டார் இருக்குல்ல அது நான் தண்ணியில் விட்டானே இந்த தெர்மோகோல் மிதக்கும், அப்புறம் இந்த மோட்டார் சுத்தம் போது இது ஃபேன் சுற்றி தண்ணியை தள்ளிட்டு போகும். இந்த ஓட்டை எதுக்குன்னா, இப்படி தள்ளிட்டு போகும்போது தெரமக்கோல் தனியாக கார் தனியாக போகாமல் இருக்கிறதுக்கு கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு. இங்கே பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற சுவிட்சை இப்படி தள்ளி விட்டோம்னா அது இந்த ஃபேன் சுத்தம். இந்த மோட்டார் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த ஃபேனும் சரி, இந்த மோட்டாரோட இது வீலிலேருந்து மோட்டார் எடுத்திருக்கேன். அந்த மோட்டார் சுத்தம் போது தண்ணியை தள்ளி முன்னாடி தண்ணியில் போகும். இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்புறம் தண்ணியில் இந்த மோட்டார் நின்று போய் தண்ணியில் அப்படியே மெல்லாமல் போய் நின்றுடும்.